பெரிவாள்லாம் சொன்னா மந்திரிமார்கள்லாம் அழகா சொல்லின்னு வந்தா நானும் கேட்டுட்டு வரேன் கான்ஃபிடென்ஷியலான ஒரு மேட்டரை கொடுத்து அவன் எப்படி செய்யறாங்கிறத பார்த்து அதில் உள்ள குணதோஷங்களை விசாரம் பண்ணுங்கோன்னா அவன் நல்லவனா கெட்டவனான்னு பார்க்கலாம் ஒத்தன் நல்லவனா கெட்டவனான்னு தெரியாம கான்ஃபிடென்ஷியல் மேட்டரையே கொடுக்க முடியாது இது ஒரு பிரச்சனை ஒற்றனை அனுப்பலாம்னு சில பேர் சொன்னான் ஒற்றன்னா என்ன லட்சணம் அவனுக்கு ஒற்றன் அப்படிங்கிறவன் ஒருத்தரை பற்றி இது வந்து டிடெக்டிவ் போலீஸ் மாதிரி அவள் ஊருக்கு போகணும் அவள் ஆற்றுக்கு போகணும் யாரை நம்ம விசாரிக்கிறோமோ அவர் இல்லாத போது போய் அவள் ஆற்றுல வாத்து மாமிகிட்ட உட்காந்து பேசணும் மாமி பேசுவாள் அது ஏதாவது விற்கிறா மாதிரி நெக்லஸ்லாம் எடுத்துன்னு போகணும் எடுத்துன்னு போய் உட்காந்துட்டு இது இந்த விலை அது இந்த வேலைங்கணும் அப்படியே நைஸாக உங்கள் ஆற்று மாமா எப்படி எல்லாம் ஒத்துப்பாரா அவர் எப்படி அது மாதிரிலாம் நீங்கள் சஜஷன் கொடுத்த கேட்பாரா நல்ல மனுஷரா அப்படிலாம் கேட்கணும் அப்புறம் ஆஃபீஸில் போய் கேட்கலாம் ஏதாவது ஸ்பை நெட்ஒர்க் அதை கடைசியாக அதை டாக்குமெண்ட் பண்ணி கொண்டு வரணும் இது எதுக்கும் இங்கே ப்ராக்டிக்கலாகவே இல்லையே அனுபபத்தி இதெல்லாம் ஏன் அப்படின்னா யார் லங்கைக்கு போகிறது யார் இந்த காரியத்தெல்லாம் செய்கிறது லங்கையில் வாயு பகவானே உள்ள நுழைய முடியாதுங்கிற ஊரு ஒருத்தரை போய் அதுவும் இவ்வளோ ஆபத்தான காலத்தில் விரோதிகள்லாம் யுத்தம் பண்ண போகிறான் நாளைக்கு லங்கைக்குள்ளே நுழைஞ்சு இந்த காரியத்தை விபீஷ்நாத் மாமியிட்ட அப்புறம் ஆஃபீஸில் இதெல்லாம் கேட்டு நாலு நாள் ஆகும் இவனும் இங்கே எத்தனை நாள் நாலு நாளைக்கு வெயிட் பண்ணுவானா நீ நெல்லுப்பா அப்படின்னு எதுக்கு நிற்கணும்னு யோசிப்பான் நாலு நாள் கழிச்சு வா அப்படின்னாலும் யோசிப்பான் நம்ம ஒற்றனை அனுப்பிச்சிருப்போம் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத விஷயம் அது சமம் இம்ப்ராக்டிக்கல் அதனாலேயே சேர்த்துண்டு யாரையாவது லூப்ரிகண்ட்டாக பேச வச்சு மதுரமாக பேச வச்சு அழகாக கொண்டு போய் அப்படியே உள்ளான்னாலும் அதுவும் முடியாத காரியம் ஏன்னா யார் அவள்கிட்ட போய் மதுரமாக பேசுகிறாளோ லூப்ரிகண்ட்டாக பேசுகிறாளோ அவளை விட வந்திருக்கிறவன் பெரிய அறிவாளியாக இருந்தால் இதுக்காக தான் பிரியமாக பழகிறா இதுக்காக தான் முதலமாக பழகிறான்னு அவன் தெரிஞ்சுட்டான்னா அப்போது அவன் மைண்டு ஆகும் என் கிட்டக்க போய் என்னை பரீட்சை பண்ணுறதுக்காக பழகிறா பார்த்தியா இவா நான் இன்னும் வந்தேன் அந்த கோஷ்டியை நாடி பிரியமாக வந்தேன் இன்னும் வந்தேன் வந்தேன் என்கிட்டக்க இவா வந்து ஒரு மாதிரி குறுக்கடாக பழகிறா பார்த்தியா கிளவரா பழகிறா பார்த்தியா பொலிட்டிக்கலாக மூப்பற்றா பார்த்தியா அப்படி அவன் மனசில் தோணி சுத்தாத்மாவாக வந்துட்டு இங்கே வந்து அசுத்தனான ஆகிடும் அதுக்கான சன்னிதானம் இல்லைங்க இந்த சன்னிதானம் எப்போ ஏற்பட்ட சன்னிதானம்னா அசுத்தனாக வந்தவனும் பதித்தனா ப்ரஷ்டனாக வந்தவனும் சுத்தனாக வேண்டிய சன்னிதானத்தில் நம்ம நின்றுண்டு அவரை சுற்றி வரவன்லாம் கரெக்ட் பண்ணி உட்காண்டிருந்தோன்னா சரிப்பட்டு வராது அதுவும் சரிப்பட்டு வராது அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்போது வேற என்ன தான் பண்ணுறது வேற என்ன தான் பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அந்த விபீஷனை சேர்த்துக்கலாங்கிறது தான் என்னுடைய மதம் இல்லை அவன் வந்து சுக்ரீவ மகாராஜா முதல்ல சொன்னார் ஒரு ஒற்றனா வந்திருப்பான் ஒற்றனா வந்திருப்பான் ஒற்றனா வந்திருக்க மாட்டான் ஏன்னு சொல்கிறேன் கேளுங்க ஒற்றங்கிறவன் மாறு வேஷத்தில் வரவேன் இவ முதல்ல மாறு வேஷத்தில் வரல அங்கேன்னு அங்கே பிராங்கா தன்னை யாருன்னு சொல்லிக்கிறான் யாருன்னு சொல்லிக்கிறான் ராவணன் தம்பிங்கிறான் ராவணன் பெரிய லெவல் அது யோசனை ராவணனோட தம்பியை லங்கையிலேருந்து ஒற்றனா அனுப்புவாளா ராவணன் தம்பிங்கிறது அவ்வளோ பெரிய ஆள ஸ்பையா அனுப்புவாளா எங்கேயாவது என்ன அது மாதிரி ஆளெல்லாம் காப்பாற்றி வச்சுக்கணும்னு நினைப்பா ராவணன் வந்தவன் ரா அதுவும் லோக பிரசித்தம் ராவணன் தம்பின்னு லோக பிரசித்தமாக இருப்பான் வேஷம் போட்டுட்டாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவான் ராவணன் தம்பின்னு அது மாதிரி ஆளெல்லாம் முதல்ல ஸ்பையாக அனுப்பவே மாட்டா இவன் ஒற்றனா வந்திருக்க முடியாது இவன் வேஷமும் போட்டுக்கல நேராக வந்து நிற்கிறான் அண்டு கிளாரிட்டி அடேங்கப்பா முகத்தை பார்த்தா ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லை ஒரு பீதி இல்லை ஐ கான்டாக்டு எல்லாத்தையும் சொல்கிறாருங்க மனசுக்குள்ளே ஒன்று வச்சுன்னு வெளில ஒத்தங்க ஒன்று பேசினா அப்படின்னா டைம் தப்பிக்கவே முடியாதவன் அடுமாறு சொல்கிறார் எப்படியாவது எனக்கு தெரியும் ஐ கான்ட்ராக்ட் இல்லாத போகலாம் அல்லது ஒரு இடத்துல ஸ்திரமாக நிற்காமல் இப்படி இப்படி ஆடலாம் டெய்லி ஆடுறவாலை பற்றி இல்லை அன்றைக்கி மட்டும் ஆடினா சம்திங் ராங் அர்த்தம் அல்லது அடிக்கடி நாக்கால் நக்கலாம் உதட கண்ணு சுழண்டு இருக்கலாம் இது எதுவுமே அவன்கிட்ட தெரியல தெளிவாக இருக்கான் என்ன செய்கிறோமோ அதுலேயும் தெளிவு இருக்குது அப்படிதான் வந்து நிற்கிறான் பரிவர்த்ததே அதனால் இவன் சுத்தாத்மா அப்படிங்கிறது தெளிவாகுது தண்டகாரணத்துலையே வந்து பார்த்துருக்கலாமே இங்கே என்னத்துக்கு வந்திருக்கான் இவன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்படிலாம் நம்ம எடை போட முடியாது இது வரைக்கும் ராமர்கிட்ட வராத இருக்கிறதுக்கு காரணம் ராவணன்ட்ட உள்ள பக்தியாக இருக்கலாம் அண்ணாட்ட பக்தி அண்ணா திருந்திடுவாருங்கிற நம்பிக்கை திருப்பி திருப்பி உபதேசம் பண்ணி அண்ணா திருந்தலைன்னு உடனே இனி திருந்த மாட்டார் சரி இனிமே இனி திருந்த மாட்டார்னா நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்சு போச்சு என்று கிளம்பி வந்திருக்கலாம் ராஜ்யார்த்தி சேர்த்து அடுத்தது ஒன்றுத போட்டார் அவனுக்கு இங்கே வருதுனால என்ன மெரிட் இருக்கு இங்கே வந்து சேர அத்தனை பந்துக்குள்ளேயும் விட்டுட்டு இங்கே வருதுனால அவனுக்கு என்ன மெரிட் இருக்கு அப்படின்னா ஜாம்பவான் இது ஏதாவது பதில் சொல்லி ஆகணும் ஏட்டா இவரை அடக்க முடியாது பிரதான பூதபலி ஆன்சர் ரைட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆன்சர் அவரை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அவ்வளோதான் அதனால ஹனுமார் சொன்னார் அவனுக்கு பெரிய மெரிட் இருக்கு அதை பார்க்கலையா நாளைக்கு யுத்தத்தில் ராவணன் போயிட்டான்னு அடுத்தது யார் ராஜா கும்பகர்ணன் தூங்கி இருக்கான் அவன் அவனால் எழுந்து ராஜ்யம் ஆள முடியாது ராவணன் போயிட்டான்னா அடுத்த ராஜா விபீஷணன் தானே ஒரு விஷயம் தரோவாக தெரிஞ்சமாமே யார் விபீஷணன் என்னென்ன வர ராமச்சந்திர பிரபு தர்மாத்மா அவர் இங்கே ராஜ்ய லாபத்தை நாடி வரலை அது மட்டும் இல்லை அவர் கும்ப ராவணனை வதம் பண்ணியாச்சுன்னா சன்னா சாயிலுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணி வைப்பார் ஏன் அப்படின்னா அது சாஸ்திரம் எதையுமே அவர் சாஸ்திரத்தை பார்த்து நடந்துகிறார் மனு தர்ம சாஸ்திரம் யாக்கியவல்கிய சாஸ்திரம் எல்லாம் என்ன சொல்றதுன்னா ஒரு இடத்துல போய் யுத்தம் பண்ணான்னா யுத்தம் முடிஞ்சதுன்னா சன்னா சாயிலுக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணணும் இந்த வரமுறைய அந்த வரமுறையை இன்னொன்னும் கூட ஒன்று சொல்றது எஸ்மின் தேச யாச்சாரா இந்த தேசத்து ராஜா அந்த தேசத்தை ஜெயிச்சான் அப்படின்னா அந்த தேசத்தோட ராஜா வதம் பண்ணான்னா அந்த தேசத்தில் தன்னோட தேசத்து ஆச்சார விசாரங்களை கொண்டு வரக்கூடாது இந்த தேசத்தில் உள்ள ஆச்சாரங்களை தான் இந்த தேசத்தில் கடைபிடிக்கணும் இதெல்லாம் ஸ்மிருதிகளில் எழுதி வச்சுருக்கா வரமுறைகள் இந்த அளவுக்கான வார எத்திக்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்தியா விட்டு வேறு எங்கேயுமே கிடையாது அதை ஃபாலோ பண்ணி தான் ராமர் இருப்பார் கட்டாயம் வெளியிலேருந்து ஒத்தனை கொண்டு வந்து பட்டாபிஷேகம் பண்ண மாட்டார் தானும் பட்டாபிஷேகம் பண்ணிக்க மாட்டார்னு ஹூ எல்ஸ் குயல்ஸ் நேச்சுரலி ராவணம் போனா அடுத்தது விபீஷணனுக்கு தான் ராஜ்யம் வரும் அப்படிங்கும் பொழுது அது மாதிரியான லெவலில் நம்மள அவன் பார்க்கும் பொழுது அவன் நம்மள வந்து ஹிம்சையும் பண்ண மாட்டான் ஏன்னால் நம்மளால் ஆக வேண்டிய காரியம் அவனுக்கு பெருசாக இருக்குது அப்படின்ன உடனே ஜாம்வான் பாத்தர் அது சரி பாயிண்ட் அப்படின் முடிச்சுட்டார் இதெல்லாம் முடிஞ்சப்பறம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கா ராமர் என்ன பேச போறாரோ அப்படிங்கிறத எதிர்பார்த்துட்டு இருக்கா அதராமஹா பிரசன்னாத்மா சுத்வா வாயு சுதே பிரத்யபாஷதூர்தர்ஷா ஸ்ருதவான் ஆத்மனிஷிதம் அதங்கிறது மங்களம் ராமஹா பபுவகிருஷ்டாக்கு வியாக்கியானம் தான் இதுக்கும் வியாக்கியானம் பண்ணுறார் ராமஹான்னு உடனே பதத்தை போட்டார் வியாக்கியான உளரானார் அப்படின்னு ஒரு பதத்தை போட்டார் இது என்னென்ன இத்தனை வானராள் என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கும் பொழுது தன்னை இல்லைன்னே நினச்சின்ற ராமர் இப்போ ஹனுமான் பேசினதை கேட்டு நான் இருக்கேன்னு அவர் இந்த தான் ராமன் ஒத்துமை இருக்கேன்னு அவரை ஃபீல் பண்ணாராம் அதை அப்படியே வால்மீகி ஃபீல் பண்ணி அதை ராமஹான்னு போட்டார் முதல்ல தர்மியை நிர்ணயிச்சுட்டு அடுத்து தர்மத்தை நிர்ணயிக்கணும் என்னென்ன அந்த ராமர் இப்போ ஆனந்தமாக இருக்கார் பிரசந்த் ஆத்மா ஹனுமத் வாக்கியத்தை கேட்டு ஆனந்தப்பட்டார் ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்கார் பிரசன்னாத்மா யாரோட வாக்கியத்தை கேட்டு வாயுகுமாரன் வாக்கியத்தை கேட்டு வாயுகுமாரன் என் பதத்தை போட்டார்னு வாயு தான் எல்லாருடைய சத்தையையும் நிர்ணயிக்கக்கூடியவர் எல்லாருடைய எக்ஸிஸ்டன்ஸையும் நிர்ணயிக்கக்கூடியவர் வாயு குமாரனும் அது மாதிரி நிர்ணயிக்கிறாரே ராமச்சந்திர பிரபுவோட எக்ஸிஸ்டன்ஸே சரணாகதம்ரட்சணம்தான் ராமரோட ஸ்வரூபமே தான் ஈஸ்வரன் ஸ்வரூபம் தான் ஜீவஸ்வரூபம் சரணாகதம்தான் அந்த சரண்யத்துவத்தை நிர்ணயிக்கக்கூடியவராக ராமர் அந்த சரண்யங்கிற அந்த ராமருடைய ஸ்வரூபம் இருக்கே அதை நிர்தாரணம் பண்ணுறார் ஹனுமான் அப்போ ராமருடைய சத்தையையே நிர்தாரணம் பண்ணிவிட்டார் ஹனுமான் வாயு பகவான் பண்றா மாதிரி வாயு பகவான் நம்மளோட சத்தையெல்லாம் நிர்ணயம் பண்றார் இல்லையா அது மாதிரி அதனால வாயு சுதஸ்யே அப்புறம் ஹே ஹேன்னா ஆச்சரியம் அதுக்கு வியாக்கியானம் என்னென்ன வாயு பகவான் ஜீவராசிகளுடைய சத்தையை தான் நிர்ணயம் பண்ணிட்டு ஆனால் ஹனுமாரோ ஜீவராசிகள் இல்லாமல் பரதத்துவத்தினுடைய சத்தையே நிர்ணயம் பண் வாயு குமாரன் எட்டடி புலி பாயுன்னா இப்போ குட்டி பதினாறு அடி பாயும் அப்படிங்கிற மாதிரி வாயு வந்து ஜீவராசிகளுடைய சத்தையை நிர்ணயம் பண்ணுறவர் வாயு குமாரனோ பரதத்துவத்தினுடைய சத்தையே நிர்ணயம் பண்ணுறாருங்கிறதுனால ஹ பிரத்திய பாஷத்தை ராமர் ரெஸ்பான் பண்ணுறார் எப்படின்னு தடுக்க முடியாதவராய் இத்தனை வானரால் சேர்ந்தும் அவரை தடுக்க முடியல விபீஷண சம்ரக்ஷணத்தில் இந்த துர்தர்ஷா ரெஸ்பான்ண்ட் பண்ணும்பொழுது சொல்றார் சுருதவானு அத்தனை வானரால் சொல்றதையும் முதல்ல கேட்டுண்டு அப்புறம் ரெஸ்பாண்ட் பண்றார் சில பேர்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா மத்தவா சொல்றதையே கேட்க மாட்டா ஆலோசனை சபைன்னு கூட்டுவா அவ அபிப்பிராயத்தை முதல்ல சொல்லிடுவா கொஞ்ச நாளை முன்னாடி நடந்த சபை மாதிரி சீத்தையை கொடுக்க முடியாது ஓன் அபிப்பிராயம் என்ன ஓன் அபிப்பிராயம் என்ன ஓ அபிப்பிராயம் என்ன எவனாவும் சீத்தையை கொடுக்கலாம்னு சொன்ன தெரியுமா செய்தி கொன்னுடுவேன் படுவா ஓ அபிப்பிராயம் என்ன கொடுக்க கூடாது கொடுக்க ஓ அபிப்பிராயம் ஐயோ கொடுக்கவே கூடாது இதுதான் ராவண சபை இங்க எப்படி இருக்கு விபீஷன் சேர்த்துக்கலாமா வேணாமாங்கிறத பத்தி ஏ மித்திரம் அப்படிங்கிற சொல்லுக்கு நிமிதா ஸ்னேகனேங்கிற தாத்துலேருந்து பார்த்தா பிரேமேன்னு அர்த்தம் மித்திரங்கிற சொல்ல இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப எட்டிமலாஜிக்கலாக மீனிங் பார்த்தோன்னா பிரேமேன்னு அர்த்தம் அப்போ மித்திரபாவேன சம்பிராப்தம்னா பிரேமபாவேன சம்பிராப்தம்னு அர்த்தம் யார் பிரேமபாவத்தோடு என்னை வந்து அடையிறாளோ நான் தெஜேயம் கதஞ்சனை அவனை கைவிட முடியாது இதான் அர்த்தம் சகிலிங்கன் கைவிட மாட்டேன்னு கூடல கைவிட முடியாது அடுத்தது அவன் தோஷம் இருந்தால் தோஷோ எத்தியப்பி தசிய சாத் இருக்கட்டமே தோஷம் இருந்தாலும் கைவிட முடியாது தோஷம் இல்லாதவனாக பார்த்து தான் சேர்த்துக்கணும்னா ராமரோட கோஷ்டியில் அவர் ஒத்தர தான் இருப்பார் நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம உலகத்தில் எல்லாருமே தோஷம் உடையவாதான் யாராவது தப்பு பண்ணாலே நம்ம மனசில் நினைக்க வேண்டியது என்னென்ன யாருமே தோஷம் உடையவா தான் உலகத்தில் நான் கஷ்டித்து நான் அபராத்தியத்தி தப்பு பண்ணாதவாலே உலகத்தில் கிடையாது நம்மளுக்கு சொல்லிக்கிறேன் ராமருக்கு இல்லை யாராவது தப்பு பண்ணும்போது அதை பார்த்தா என்ன நினைக்கணும் அப்படின்னு அதே தப்பு வேறு எங்கேயாவது நம்மகிட்ட இருக்கணும் அதை முதல்ல நினச்சிக்கணும் அந்த தப்பு நம்மக்கிட்ட இருக்காங்கிறத பார்க்கணும் எந்த தப்புமே இல்லாதவர் ராமர் அவர் தோஷம் உடைய வாழையும் தன் கோஷ்டியில் சேர்த்துக்க ரெடியாக இருக்கார் தோஷோ எத்தியபி தசிய தோஷம் இல்லாதவாளாக பார்த்து தான் சேர்த்துப்பேன் அப்படின்னா அது நடக்கிற காரியம் இல்லை அது மேலே மேல டென்ஷன் அது சில பேர் இருப்பா சைக்கலாஜிக்கலா வாழ பர்ஃபெக்ஷனிஸ்ட் சொல்கிற வழக்கம் பர்ஃபெக்ஷனிஸ்ட் மாஸ்டர் ஆஃப் பர்ஃபெக்ஷன் சொல்லுவா என்னன்னா எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் தோஷம் சொல்லிகிட்டே இருப்பா இங்க என்னதுக்கு ஒரு தர இப்போ தேவை ஏன் அப்படின்னு இங்கேயாவது அது போட்டு இருக்கு திறந்து இருக்கிறதுக்கு ஒரு தரையா இங்கே ஒரு ஃபேன் வேற விடுமா இங்கே தான் இருக்குது இங்கே ஒரு ஃபேன் இருக்குது இங்கே ஃபேன் இருக்குது அங்கே ஒரு ஃபேனா அந்த ஃபேன்லேயும் மேலே அது அட்டாச் ஆகாத தொங்குறது என்னத்துக்கு தொங்குறது இது இந்த கலரில் தான் இருக்கணுமா ஃபேனு அப்படின்னு எடுத்துட்டு இங்கே தான் இவ்வளோ ஃபோக்கஸ் லைட்டு இவ்வளோ தக தகன்னு போட்டு வச்சுருக்கு அங்கே என்னது லைட்டு அப்படின்னு இது மாதிரி இதெல்லாம் சொன்னால் கூட பரவாயில்ல அடுத்தது மனுஷாலும் சொன்னாலும் விட்டான்னா கிளம்பிடும் அப்படியே கண்ட்ரோலே பண்ண முடியாது சில பேர் ஐயோ பழகி பார்த்தேன்னா தெரியும் மாதிரி அதில் என்ன அவா அவர் இருக்க மாட்டா பெரும்பாலும் இது மாதிரி இருக்கிறவாள் பார்த்தேன்னா அவள்கிட்ட ஒன்றுமே இருக்காது இம்பர்ஃபெக்சன் மாஸ்டர்ஸ் அவள்லாம் அவா பர்ஃபெக்டாகவே இருக்க மாட்டா ஆனால் கான்ஸ்டன்ட்டாக சொல்லி ஒரு ஒரு விதத்தில் அது மாதிரி யாரையா வச்சுக்கிறது நல்லது தான் ஏன்னா குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் ஒரு பக்கம் ஸ்ட்ரெஸ் லெவல் இம்ப்ரூவ் ஆனாலும் பக்கம் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகிறதே பரவாயில்ல லெட்ஸ் டேக் த ரிஸ்க் ஆஃப் ஹேவிங் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற மாதிரி அது என்னென்ன அது பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படி ஒரு முறை எங்கள் ஊர்லேயும் மெட்ராஸ்க்கு ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட்டோட காரில் வர்ற மாதிரி ஆகிடுச்சு பரனூர்லேருந்து மெட்ராஸ் வரைக்கும் போகணும் கார் அவர் ஓட்டுறார் அவ் அவரும் பார்த்து மாமி முன்னாடி உக்கோண்டா நான் பின்னாடி உக்கொண்டு இருக்கேன் ட்ரைவ் பண்ணுறார் ஓட்டின் வர்றார் புறவா பரவாயில்லலாம் சொல்கிறேன் இங்கே இந்த கோழி அனுப்புறாம்பார் ஹைவேஸ்ட்டில் என்னதுக்கு கோழி அப்படிங்கிறார் அப்புறம் ஆடு வருது எல்லாம் வரும் இண்டியான்னா எல்லாம் வரும் அப்புறம் எழுத்தாப்பில மனுஷாடெலாம் வரா எந்ததுக்கு சைக்கிள் எப்படி ஓட்டின் வரான் அப்படிங்கிறார் அப்புறம் இங்கே அனாவசியமாக ஒரு சிக்னல் போட்டு வச்சுருக்கான் சிக்னல் யாரும் ஃபாலோவும் பண்ணுறதில்ல அப்படிங்கிறார் ரொ ரோடு ரெகுலேஷன்ஸே சரியில்லை ரோடே சரியாக போடலண்ணா அப்புறம் தான் ரோட் ரெகுலேஷன் ரோட் ரெகுலேஷன் சரியில்லை ரோடு சரியில்லை வரவா சரி இல்லை எழுத்தாப்பில் வரவா சரி இல்லை கவர்மெண்ட்டும் சரியில்லை எதுவும் ஜனங்களும் சரியில்லை என்னை தவிர எல்லாருமே இம்பர்ஃபெக்ட் வேர்ல்டில் அப்படின்னு பிரம்மாண்டமாக சித்தாந்த மணின்ட்டுருக்கார் ரெண்டு ரெண்டரை மணி நேரம் தொண்டகழிய நான் பின்னாடி உட்காண்டிருக்கேன் ரொம்ப ரெஸ்ட்லெஸ் ஆகும் ராமராமா நம்ம மாட்டு ஜபம் பண்ணுவோம் ராம 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 இவரை கண்ட்ரோலே பண்ண முடியாது ஆனா ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரமே என்னால் பொறுத்துக்க முடியலையே இங்கே பக்கத்தில் கொண்டிருக்காளே இந்த மகானுபாவி அவ வந்து இவரை கல்யாணம் நாளா இன்னி வரைக்கும் இதெல்லாம் கேட்டுருக்காளே இது எப்படி சாத்தியம்னு என் மனசுல தோணித்து பதிவிரதைகளுக்கு வந்து அவளாம் தபஸ்வினிகள் வாழலாம் அதனால ஞான திருஷ்டி உண்டு நம்ம ஹயத்துல என்ன நினைக்கிறோங்கிறதுலாம் தெரியும் நான் அந்த மாமிட்ட கேட்கவே இல்லை மனசுக்குள்ள நினைச்சேன் எப்படிதான் இருக்காளோ அந்த மாமி இவரோட உடனே அந்த மாமி இப்படி திரும்பி பார்த்து பழகி போயிடுது அப்படின்னா இது மாதிரி நம்ம யாரோடையுமே பழக முடியாது தோஷோ இருக்கக்கூடிய ராமச்சந்திர பிரபு சொல்றாரு பாருங்க என்ன சொல்ற தோஷமே இருந்தாலும் பரவாயில்லப்பா பரவாயில்ல பரவாயில்லன்னா இடம் கொடுத்தத ஆயிடாதான் தர்மாத்மா சீக்கிரமே ஆயிடுவான் ஆயிடுவான் ஏன் அப்படின்னா அது மாதிரி இடத்த வந்து இல்லையா அவர் சந்நிதி லாஜிக்கையும் கொடுக்கிறார் சூப்பர் லாஜிக்கலா சொல்லல என் சந்நிதிக்கு வந்து தர்மாத்மாவா ஆயிடுவான்னு அதுக்கு லாஜிக் கொடுக்குறார் க்ஷிப்ரம் பவதி தர்மாத்மா சஸ்வதி சாந்தி நியச்சதி அவர் சன்னதிக்கு வந்தோன்னா அவர் ஹிருதயத்தில் எந்த ஒரு சாந்தி இருக்கோ அதை வித்தரணம் பண்ணும் பொழுது அந்த சாந்தி அவனை ஆட்கொள்றதோ இல்லையோ இந்திரியங்கள்லாம் தவிச்சுண்டு கஷ்டப்பட்டுண்டு வெறி பிடிச்சி அலைஞ்சு அசாந்தியாக இருந்தால் தானே அ இந்த சாந்தி ஆட்கொள்ளும் பொழுது அந்த சாந்தியால் தர்மம் தான் வரும் அதனால தர்மாத்மாவாக ஆயிடுவாங்க எவனுமே தர்மாத்மாவாக ஆயிடுவோம் அதனால கவலைப்படாத எவனுமே என்ன எவனுமே என்ன எவனுமே இல்லை எந்த மித்திரபாவேன சம்பிராப்தனுமே அது முக்கியம் அந்த இடத்துல வரவன் பிரேமையோட வரவனா இருக்கணும் அவரை வந்து ஆசிரியக்கிறவனாக இருக்கணும் இந்த பிரேமையோட வரலங்கிற பட்சத்தில் அந்த ஒரு பக்தி ராமரிடத்தில் இருந்து வரலங்கிற பட்சத்தில் அவனுக்கு வந்து அவன்கிட்ட உள்ள தோஷம் அப்படியே தான் இருந்துருப்பான் ஆமாம் அதுதான் நேத்தி வந்தது அந்த ஸ்லோகம் இகசந்தோ நவாசந்தி சதோவா நானு வர்த்தசே அப்படிங்கிற ஸ்லோகமும் நமக்கு ஞாபகம் இருக்கணும் அவருடைய இருந்துட்டு இருக்காரு இவர் இன்னும் மாறவே இல்லையே அதே மாதிரிதானே இருக்கார் அப்படின்பா ஏன்னா மித்திரபாவேன சம்பிராப்தம் இல்லை ஹரி மீனாய்வோடு பம் அப்படின்னு வருது கண்ணபிரானோடையே இருந்துட்டு இருந்து தான் ஒரு கோஷ்டி ஒரு சில பேர்கள்லாம் கிருஷ்ணனோடையே இருந்துட்டுருக்கு இருந்துன்றிருந்தும் அதுகள் அதுவாகவே இருந்து அதை பற்றி தான் உத்தவன் சொல்கிறார் சிசுபாலனியோ துரியோதனனையோ சொல்லலை அவரோடையே இருந்து இது அங்கே அப்படியே இருந்தும் கூட கிருஷ்ணனை பற்றி என்ன புரிஞ்சுட்டு தான் ஏதோ ஜாதக விசேஷம் ஓஹோஹோன்னு வாழறான் அவ்வளோதான் கிருஷ்ணனை பற்றி புரிஞ்சுட்டுது கடைசியாக எல்லாம் குடிச்சுட்டு அடிச்சுன்னு செத்துப்பெடுத்து அப்படின்னு நான் அழுத்தவர்களோட கதை யாரோட இருந்தா பிரத்யக்ஷமாக தெய்வத்தோடு வாழ்ந்தாளே அப்படின்னா ஓப்பனிங் இல்லை ஓப்பனிங் இல்லை ஓப்பனிங்கிறது தான் இந்த மித்திரபாவம் மித்திரபாவம் மிதாது திராயதே இதி மித்திரம் அப்படின்னு ஒரு அர்த்தம் பண்ணுறார் நிமிதா ஸ்நேகனேன்னு ஒரு அர்த்தம் இன்னொன்று மித்திரபாவம் மிதாது திராயதே இதி மித்திரம் மித்தம்னா அளக்கிறது மெஷர் பண்ணுறது எதை அளக்கிறதுன்னா அவர் நமக்கு பண்ண உபகாரத்தை மெஷர் பண்ணி அதுக்கு பத்தி செய்யணுங்கிற பாவத்தோடு வருது இந்த கிருதஜத்தைக்கு மித்திரம்னு பேர் அப்போ கிருதஜதாபாவேன சம்பிராப்தம் அதுவும் அர்த்தம் பிரேமபாவேன சம்பிராப்தம் கிருதஜதாபாவேன்னு சம்பிராப்தம் அவர் நமக்கு என்ன உபகாரம் பண்ணார்னு ஸ்மரிச்சுன்ட்ருக்கணும் வெறுமை இருந்த போராது அதுக்கு நம்ம என்ன செய்யணுங்கிறதையும் சிந்திக்கணும் இதுக்கு மித்திரபாவம்னு பேர் அது மாதிரிலாம் ஒன்றுமே நடக்கலையே எங்க விபீஷணன் விஷயமா அவர் எந்த உபகாரமும் பண்ணதில்லை இது அபகாரம் தான் பண்ணியிருக்கார் என்ன அபகாரம் பண்ணியிருக்காருன்னு விபீஷண பந்துவெல்லாம் ஒவ்வொருத்தரையாக போட்டு தொழின்னு வர்றார் கரணா அடித்தார் தூஷன் அடித்தார் எல்லாம் விபீஷண பந்துக்கள் பதினாலாயிரம் ராட்சஸர்களை துவம்சம் பண்ணார் அடுத்தது நாளைக்கு ராவண அடிக்க போகிறார் இவர் என்ன உபகாரம் பண்ணார் இவருக்கு பிரதி செய்யறதுக்கு வந்து நிற்கிறான் இவன் அப்படிங்கிற கேள்வியை கேட்கலாம் பந்துக்களெல்லாம் அடிச்சுட்டு வரட்டு போய் நிற்கலாமாங்கிறது ஒரு கேள்வி அது வேற கேள்வி அது பந்துக்களை அடிக்கிறாரே எதுக்கு அடிக்கிறாருங்கிறது அடுத்த பாயிண்ட் அவர்கள்லாம் டெரரிஸ்டுகளாக இருக்கா அயோக்கியர்களாக இருக்கா எல்லாரையும் ஊர் ஜனங்கள் ஜனங்கள் எல்லாரையும் உலகத்தில் கஷ்டப்படுத்துகிறார் அது மாதிரியான ராட்சசர்களை துவம்சம் பண்ணிட்டு வரார் அவா நம்மளோட பந்துக்களாகவே இருந்தாலும் அந்த பந்துக்கள்கிட்ட எனக்கு பாசமே இருந்தாலும் இவன் டெரரிசம் பண்ணிகிட்டு இருக்கான் உலகத்தை அழிச்சுட்டுருக்கான் அதனால இவன் இவன்களோட சகவாசத்தை நம்ம விடணும் அப்படிங்கிற அத்தியவசாயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அது அப்படி ஒரு அத்தியவசாயம் வந்து இவாழ ஒழிச்சு கட்டுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரே அவரோட குணங்களை புரிஞ்சுண்டு அவரோட மகாபுருஷத்துவத்தை புரிஞ்சுண்டு அவரோட போய் நாம் சேர்ந்துக்கணும் அப்படின்னு வர பக்தி இருக்கு இல்லையா இது சாதாரண பக்தி இல்லை மற்ற எந்த பக்தனுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கல இது மாதிரி பக்தி பண்ணுறது இந்த நிலையில மற்றவாளை நிறுத்தி வச்ச என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியல ராமரோட தம்பியாகவே பிறந்து பக்தி பண்ணியிருக்கலாம் ராமருடைய மனைவியாகவே இருந்து பக்தி பண்ணியிருக்கலாம் அல்லது ராமனுடைய தாசனா சின்ன வயசு சுமந்திரன் மாதிரி பக்தி பண்ணியிருக்கலாம் அதெல்லாம் ஒரு லெவல் இந்த லெவல்லேருந்து பக்தி பண்ணுறான் நாளைக்கு தன்னோட அண்ணனை அடிக்க போகிறவர் நேற்றுக்கு தன்னோட தம்பி அடித்தவர் கரந்தூஷணம் தன்னோட தங்கையினுடைய மூக்க அறுத்தவர் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவா பண்ண அயோக்கியத்தனத்தை டெரரிசமே புரிஞ்சுண்டு அது மட்டும் இல்லையா ராமர் இப்போ தானே ஹனுமான் சொன்னார் ராம கௌரவாதுன்னு அது மட்டும் இல்லையே அதுக்கு மேலே என்னவோ இருக்கு நம்ம மூச்சு விடுறதே அவர் பண்ண உபகாரத்தினால தானே அவர் அந்தர்யாமியாக இருக்கிறதுனால மூச்சு விட்றோம் எல்லாத்தையும் நமக்குன்னு பண்ணி வச்சுருக்காரு கை கால் விளங்குறதே நன்னா இருக்கே கை வாய் நன்னா பேசுறது நல்ல வேலையா அதனால தான் அவர் கதையை இவ்வளோ சொல்ல முடியறது கண்ணு நன்னா பார்க்கறதுனால அவர் கதையை படிக்க முடியறது பசியேம சரதசத்தம் ஜீவேம சரதசதம் வாழறோம் நிம்மதியா கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே எத்தனை பேருக்கு அபார்ட் ஆயிடுறது அப்படி இல்லாம ஒம்பது மாசம் பழச்சு வெளில வந்திருக்கேனே ஜனனி மாசா தூ மா அம்மா வயத்தில் கிடந்தேன் அப்போ பஞ்சபிராணனையும் போஷிச்சு எனக்கு ராமா நீ அனுகிரகம் பண்ணையே வெளியில் வந்தேன் நான் வர்றதுக்கு முன்னாடியே பால் வந்து கொடுத்தேப்பா பாகரு நிகழே நிர்மான் அம்மாவனுடைய தாய்ப்பால் இருக்கே அதில் ராமாவும் கிருப்பையை பார்க்குறேன் நான் வரும்பொழுதே என் ஆகாரத்தையும் படைச்சி தெரிஞ்சுண்டு இந்த குழந்தைக்கு கம்ஃபர்ட் கொடுக்கணுமே தெரிஞ்சுண்டு அந்த பாலையும் படைச்சி அந்த 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 குழந்தை வரும்பொழுது தான் அந்த பாலும் வரும் அது உலகத்தோடு பழகிற வரைக்கும் அந்த பால் இருக்கும் என்ன ரெகுலேஷன் பாருங்கள் என்ன ரெகுலேஷன் இந்த ரெகுலேஷன் இட்ஸ் இட் ப்ரீ எல்லாத்திலயுமே பிளானிங் இல்லாமல் இந்த ரெகுலேஷன் கிடையாது வா ஃபிசிக்ஸில் சொல்கிறா இந்த லெவலுக்கு இல்லையா எலக்ட்ரான் ப்ரோட்டான் பிசிக்ஸ் பா என்ன டிஸ்கவரி ரொம்ப அட்வான்ஸ் போயிடு ஃபிசிக்ஸ் அந்த லெவலில் சொல்கிறா நம்ம குருகுலத்தோட பையன்தான் தான் கண்டுபிடிச்சி சொன்னான் என்கிட்ட அந்த பேப்பரை இந்த லெவலில் அந்த குவார்க்ஸ் லெவலில் அதோட ப்ளூ பிரிண்ட் இருக்குது எதோட ப்ளூ பிரிண்ட்டு ஜகத்தோட ப்ளூ பிரிண்ட் அங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு இது என்னென்ன பிளானிங் பிளான் அது பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டாலாம் விஞ்ஞானிகள்லாம் இந்த மொத்த அண்டாச்சராச்சரத்தோட ப்ளூ பிரிண்ட் வந்து அந்த லெவலில் இருக்குது அப்படின்னா அது என்ன ஜடத்துலேருந்து நடந்திருக்க முடியுமா அதுதாங்க அதுதான் அப்படி இந்த அண்ட சராச்சரவுமே சொல்கிறேன் கரெக்டாக காலவேளாச்சுன்னா சூரியன் வந்துடணும் ராத்திரி ஆச்சுன்னா சந்திரன் வரணும் இந்தந்த சீசனுக்கு அது நடக்கணும் மழை என்ன மழை வரணும் அப்புறம் சரத்காலம் வந்துடும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் வந்துடும் இலையுதிர் காலம் வந்துடும் அதை தான் அமைச்சு அப்புறம் நம்ம சரீரத்திலையும் எல்லாத்தையும் பக்காவாக அமைச்சு இது மாதிரி உபகாரம் யார் பண்ணுவா உலகத்துல